கே லோக்கன்கி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தற்போது தமிழகத்தின் புதிய தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் வி இறையன்பு ஐஏஎஸ். இவர் மக்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒருவர் தான். ஆனால் இவரை பற்றி உங்களுக்கு தெரிந்திராத பல விஷயங்களை, சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள், மிகச்சிறந்த எழுத்தாளர்களின் புத்தகங்கள், இது எல்லாத்தையுமே ஆடியோ புக்ஸாகவும் நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுமோ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டாக்டர் வே இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் ஐஏஎஸ் என்பதையும் தாண்டி எழுத்தாளர், கல்வியாளர், தன்னம்பிக்கை மிக்க பேச்சாளர் என இவருக்கு பல முகங்கள் உண்டுங்க. சிறந்த நிர்வாகத்திறனும் தமிழ் மீது தீராத காதலும் கொண்ட இறையன்பு ஐஏஎஸ் சேலம் சுப்பிரமணிய நகர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடாச்சலம் மற்றும் பேபி சரோஜா தம்பதியருக்கு 1963 பிறந்திருக்கிறாரு. இவரோட குடும்பத்தில் இவர் மட்டும் இல்லை, இவருடைய மூத்த சகோதரரான திருப்புகழும் சிறந்த ஐஏஎஸ் அதிகாரி தான். மத்திய அரசின் பேரிடர் மேலாண்மை முகமை ஆலோசகராக டெல்லியில் பணி செய்து வர்றாரு. இப்படி சிறப்புமிக்க இரண்டு புதல்வர்களை ஈஞ்செடுத்த அவரது தந்தை வெங்கடாச்சலம் சேலம் மக்களால் மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறார். இவர் ஈஞ்செடுத்த இரண்டு மகன்கள், இரண்டு மகள்கள் என நால்வரையுமே தனது கடின உழைப்பால் சமூகத்தில் சிறப்புமிக்க உயரத்திற்கு உயர்த்தியுள்ளார் என்பதுதான் அதற்கு காரணம். பேருந்தில் செல்ல பணம் இல்லாமல் சைக்கிளில் சென்று வேலை பார்த்த நிலையிலும் தனது புதல்வர்களை ஐஏஎஸ் அதிகாரிகளாகவும் எழுத்தாளர்களாகவும் பேராசிரியர்களாகவும் மாற்றியிருப்பது தந்தை வெங்கடாச்சலத்தின் உழைப்பும் அவரது விடாமுயற்சியும் தான் என அப்பகுதி மக்கள் பாராட்டி தள்ளுகின்றனர். தனது பிள்ளைகள் உச்ச நிலைக்கு உயர்ந்திருந்தாலும் எளிமையின் உருவாக வெங்கடாச்சலம் இன்னும் சேலம் சூரமங்கலத்தில் உள்ள தனது பழைய வீட்டிலேயே கிராமத்து மனம் மாறாமல் எளிமையுடன் வசித்து வருகிறார் என்பதுதான் சிறப்பு. தமிழ் மீது தீரா பற்று கொண்ட வெங்கடாச்சலம் அவர்கள் தனது மகன்களுக்கு திருப்புகழ் இறையன்பு என்றும், மகள்களுக்கு பைங்கிலி இன்சுவை என்றும் தமிழ் மனம் மாறாது பெயர் சூட்டியுள்ளார். வறுமை தன்னை சூழ்ந்திருந்த போதிலும் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்திருந்த வெங்கடாச்சலம் அவர்கள் தனது இரு மகன்களையும் ஐஏஎஸ் ஆக்கியதுடன் மகள் இன்சுவையை ஆங்கில பேராசிரியராகவும் எழுத்தாளராகவும், மற்றொரு மகள் வே பைங்கிலியை கல்லூரி பேராசிரியராகவும் உருவாக்கியுள்ளார். அதேபோல அவரின் மூத்த மகனான திருப்புகள் இந்தியாவிலேயே பேரிடர் மேலாண்மையில் பட்டம் பெற்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆவார். குஜராத்தில் பூகம்பம் ஏற்பட்ட போது அங்கு அவர் சிறப்பாக பணியாற்றினார். தனது திறனால் மீட்பு பணிகளை கூர்மைப்படுத்தி இடிபாடுகளில் சிக்கிய ஏராளமான மக்களை மீட்டார். அதன் மூலம் குஜராத் மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளார் திருப்புகழ் அவர்கள். நேபாள நாட்டில் ஏற்பட்ட பூகம்பத்தின் போதும் அந்நாட்டு அரசுக்கு சிறப்பு ஆலோசகராக திருப்புகழ் அழைக்கப்பட்டார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இவரது இளைய மகனான திரு டாக்டர் வே இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள்தான் தற்போது தமிழகத்தின் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் நேர்மையாளர், எளிமையானவர், தமிழகத்தை சுனாமி தாக்கிய போது மீட்பு பணிகளை மேற்கொண்டு திறமையானவர் என பெயர் பெற்றார். இதையும் தாண்டி தமிழ் மீதும் இலக்கியத்தின் மீதும் அதிக ஆர்வம் கொண்ட இறையன்பு அவர்கள் 100 மேற்பட்ட புத்தகங்களையும் எழுதியுள்ளார். ஆங்கிலத்தில் 3 நூல்களை எழுதியுள்ளார். கிராமப்புற பின்னணியிலிருந்து ஏழ்மை குடும்பத்திலிருந்து வரும் இளைஞர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் ஐஏஎஸ் தேர்வை அணுகுவது எப்படி என ஐஏஎஸ் தேர்வு அணுகுமுறை என்ற புத்தகத்தையும் வெளியிட்டுள்ளார். 7வது அறிவு, சாகாவரம், காகிதம், அரிதாரம், அணுகுமுறை, ஜனநாயகம், மருந்து, வேடிக்கை என பல்வேறு புத்தகங்களை அவர் வெளியிட்டுள்ளார். குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிலா பள்ளிகளை துவங்கி, அதாவது இரவு நேர பள்ளிகள், அனைவரும் கல்வி கற்க வழி செய்தார் என்பது இவரின் சிறப்புகளில் தனிச்சிறப்பு என்றே கூறலாம். இப்படி பெருமைமிகு புதல்வர்களை நாட்டுக்கு உருவாக்கி தந்துள்ள அவரது தந்தை வெங்கடாச்சலம் நிச்சயம் பாராட்டப்பட வேண்டியவரே. தமிழகத்தின் தற்போதைய தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய டாக்டர் வே இறையன்பு ஐஏஎஸ் அவர்களுக்கும், அதைவிட மேலாக அவருடைய தந்தை வெங்கடாச்சலம் அவர்களுக்கும் நம்முடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்வோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல பயனுள்ள காணொலிகளையும் பல சுவாரஸ்யமான ஆடியோ புத்தகங்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கேட்கணுமா பார்க்கணுமா? ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது நம்ம பிகே லோக்கன் கீ சேனலை தான். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை கேளுங்கள் கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள், பாருங்கள் பாருங்கள், பார்த்து கொண்டே இருங்கள். இது உங்கள் பிகே லோக்கன் கீ.